வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் நீங்கள் வீட்டிலருந்தே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இன்னைக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரவணியா வந்திருக்காங்க. அவங்களை வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம். குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுனால சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஜென்ரலாக சைனஸ் உள்ள பேஷண்ட்ஸ் வந்துட்டு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் சைனஸ் இருக்க பேஷண்ட்ஸ் பல பேருக்கு வந்துட்டு இதுதான் சிம்டம்ஸ்னே தெரியாது. காமன் கோல்டுன்னு நினச்சி கோல்டுக்கான ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துகிட்ருப்பாங்க. கொஞ்சம் காலம் கழித்த பிறகுதான் சைனஸ் சிவியரா இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். சோ என்னென்ன மாதிரியான பேசிக் சிம்டம்ஸ் இருக்கும், புதுசா சைனஸ் வருதுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? இப்போ பேசிக்காக வந்து நம்ம க்ரானிக்காக வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு ரொம்ப அந்த அலர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியானதுனால அவங்களால தாங்க முடியாத டைமுக்கு வந்து அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் வருவாங்க. இப்போது ஃபஸ்ட்டே நம்ம வந்து சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்து சிவியராக பாதிக்கிற வரைக்கும் நம்ம அலர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எப்பயுமே அக்யூட் சைனசைட்டிஸ் தான் வரும். அதுக்கப்புறம் தான் நாள்பட நம்மளுக்கு வந்து க்ரானிக் சைனசைட்டிஸாக நம்மளுக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த அக்யூட் சைனசைட்டிஸ் இமீடியட்டாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் வருது அப்படின்னா நம்மளுக்கு எப்படிலாம் நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சோடனே வந்து ஒரு 10-15 தும்மலோட தான் எந்திரிப்பாங்க. டஸ்ட் அலர்ஜி, டஸ்ட் ஏதாவது பட்டுது அப்படின்னாலும் இந்த பில்லோவில் உள்ள டஸ்ட் நம்ம மூக்குக்குள்ளே போனாலோ இல்லை அந்த ஏர்லி மார்னிங் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அந்த கிளைமேட் சேஞ்ச்னால அந்த 4-5 வந்து கொஞ்சம் அந்த பனி வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுறதுனால அந்த டைம் வந்து ஏர்லி மார்னிங் டைம் வந்து நிறைய பேர்த்துக்கு தும்மல், மூக்குலேருந்து நீர் வடிகிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு கொஞ்ச நேரம் கழித்து பச்சை தண்ணியில் இல்லைனே தண்ணியில் வந்து கை விடுறப்போ வந்து அப்பயும் அவங்களுக்கு வந்து தும்மல், இருமல் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு சைனசைட்டிஸ் இருக்குது, இனி வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிவியராக மாறிடும் அப்படின்றது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இல்லாட்டி ஏதாவது காரம் ஏதாவது சாப்பிட்டாங்க அப்படின்னா உடனே மூக்கிலேருந்து ஃபுல்லாக தண்ணியாக கொட்ட ஆரம்பிக்கும். நான் ஸ்டாப்பிங்காக நம்மளுக்கு இருக்கும். உடனே மூக்கு அரிக்கிற மாதிரி, மூக்கு அலர்ஜி மாதிரி நம்மளுக்கு வந்து ஏற்படும். அப்புறம் கண் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்கும். கண்ணும் வந்து உள் சைடு வந்து நம்மளுக்கு நல்லா அரிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு சென்சேஷன் வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சைனசைட்டிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தலைவலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், தாங்க முடியாத அளவுக்கு தலைவலி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படி இல்லாட்டி உடம்புல வந்து தானாகவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அந்த தலைவலி வந்து சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாமே ஸ்டார்டிங்கில் வந்து சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிறது. முக்கியமான பிரச்சனை வந்து மலச்சிக்கல், மந்தம், வயிற்றில் மந்தம், சரியாமை, இந்த மாதிரி பிரச்சனையை தொடர்ந்து தான் வந்து மெயினாக நம்மளுக்கு சைனசைட்டிஸ் பிரச்சனை, சளி தொந்தரவு எல்லாமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உடம்புல உருவாகுது அப்படின்னா அதுக்கு காரணமே நம்ம குடலில் உள்ள அழுக்குகள், குடல் வந்து சரியாக சுத்தம் இல்லாததுனால, அதுக்கப்புறம் குடலில் சரியாக செரிமானம் வந்து நடந்து அது வந்து சரியாக அப்சார்ப்ஷன் இல்லாததுனால தான் இந்த மூணு கண்டிஷன்ஸ்னால தான் நம்மளுக்கு மேஜராக வந்து நோய்கள் வரதுக்கு ஒரு காரணமே. அதை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம அந்த நோய் வந்து வரவிடாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு சைனசைட்டிஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ கம்மியாக இருக்கும்போது தான் வைரஸ் அதனுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆக ஆரம்பிக்குது. ஸோ நம்மளுக்கு அந்த தலை எலும்புகளில் உள்ள ஸ்பேஸில் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகி அதில் நம்மளுக்கு வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஆறதான் நம்ம வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்மளுக்கு நார்மலாகவே அங்கே வந்து நம்மளுக்கு கிருமிகள் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம இம்யூன் பவர் வந்து அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும், அதை அழிச்சிரும். அது இல்லாமல் இம்யூன் பவர் குறைவாக இருக்கவங்களுக்கு அந்த வைரஸ் கிருமிகளை வந்து அழிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்காது. அப்போ அது ரேப்பிடாக நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிறதுனால பிரச்சனை வந்து சிவியர் ஆகிட்டே இருக்கும். பேசிக்காக ஃபஸ்ட் நம்ம இம்யூன் சிஸ்டம்மை நம்ம நல்லா பில்டப் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே சைனசைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து நிரந்தரமாக நம்ம வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து நம்ம பேசலாம். ஓகே, நிச்சயமாக பேசலாம் மேம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் வந்து பவானி.
எங்கிருந்து கால் பண்றீங்க பவானி? பெங்களூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, இப்ப யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குது. ஓகே, அது கேட்கணும் மேடம். உங்க வயசு என்னம்மா? என் வயசு வந்து 45 ஆகுது. டாக்டர் நேபில்தாம்மா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி இருக்கு. இது 2 இயர்ஸா இருக்கு எனக்கு. 2 இயர்ஸா இருக்கு. சரி, ஓகே. ஆமா, இது வந்து என்ன நடக்க முடியல, ரொம்ப தூரம் கொஞ்சம் நடந்தாலே எனக்கு கால் வலி வந்துருது. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல எனக்கு. ஓகே, அந்த மாதிரி இருக்கு. பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கா இல்ல? வலி ரொம்ப இருக்குமா? ஓகே, பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கா இல்ல குறஞ்சதா? என்னம்மா? பீரியட்ஸ் ஃப்ளோ இருக்கா இல்ல ஸ்டாப் ஆயிடுச்சா? இல்ல, அது இன்னும் ஸ்டாப் ஆகல. ஸ்டாப் ஆகல. ரொம்ப ஹெவியா போகுதா இல்ல மைல்டா போகுதா? ரொம்ப ஜாஸ்தி இல்ல, நார்மல், எப்பவும் போல நார்மல் ஆகுறது. ஓகே, சரி, ஓகே. கொஞ்சம் மெனோபாஸ் டைம் ஆக போகுது அப்படின்னா அந்த டைம் வந்து நம்மளுக்கு மூட்டு வலிகள் வர்றது நம்மளுக்கு காமன் தான். என்ன அப்படின்னா நம்மளுக்கு எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த டைமில் நம்மளுக்கு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போது நம்மளுக்கு அந்த ஹார்மோன்ஸும் நம்மளுக்கு வந்து கால்சியம் சப்ளிமெண்ட், போன்ஸுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து அதுக்கும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அது எல்லாமே ரெகுலரைஸ் பண்ணி நம்மளுக்கு மெட்டபாலிசம் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து குறையிறப்போ மோஸ்ட் ப்ராப்ளி வந்து லேடிஸ்க்கு வந்து மூட்டு வலிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ பெயின் வந்து உட்காந்து எந்திரிக்கலாம் முடியுதா உங்களால்? கீழே உட்காந்துலாம் எந்திரிக்க முடியுதாம்மா? இல்லைம்மா, அந்த மாதிரி இல்லை. டைனிங் டேபிள் தான், ஸோ அதுலேயே உட்காந்துருக்கிறதுனால நான் கீழே உட்கார்ற இது இல்லை எனக்கு. ஓகே, வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 70 இருக்கு. 70, சரி, ஓகே. வெயிட் கொஞ்சம் குறைச்சாலும் வலி ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும், சரியாம்மா? நான் சொல்றது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 10 எருக்களை எடுத்துக்கோங்க, சரியா? எருக்களை எடுத்துக்கோங்க. வேப்பெண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது நல்லா ஹீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் வந்து ஒரு 100 ml அளவு எடுத்துட்டு அதை நல்லா ஹீட் பண்ணுங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த எருக்களை 10 எடுக்கிறீங்க இல்லையா, அந்த 10 இலையை வந்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பொரிஞ்சிரும். உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப ஃப்ரை ஆயிரும் நல்லா. அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து அந்த இலைகளை மட்டும் எடுத்து தூக்கி போட்டுருங்க. அந்த ஆயிலை வந்து கொஞ்சம் வடிகட்டி இல்லாட்டி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டெய்லி நைட்டுக்கு வந்து படுக்க போகிறப்ப வந்து ரெண்டு கால்லையும் ஃபுல்லாக இந்த மூட்டு ரீஜியனை சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே சுடுதண்ணியை வச்சு நல்லா ஒத்தனை கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வலி வந்து உங்களுக்கு சரியாயிரும். உள்ளே எடுக்கிறதுக்கு மருந்துகள் வந்து கொடிவேலி வேர்பட்டை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதில் வந்து சரிசம அளவு வந்து நாட்டு சர்க்கரையை வந்து சேர்த்து வச்சுட்டு அந்த பொடி மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கொஞ்சம் டெய்லி ஒரு 30 டேஸ் மட்டும் சாப்பிடுவாங்க. காலையில் ஒருக்க நைட்டு ஒருக்க சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எடுத்துகிட்டு வாங்க. அப்படி இல்லாட்டி அதை கஷாயம் மாதிரி கூட வச்சு குடிக்கலாம். நம்ம ஒரு 4 டம்ளர், ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விட்டு அதை வந்து ஒரு 1/2 டம்ளராக நம்ம வத்துனோடனே அதில் வந்து கொஞ்சோண்டு சர்க்கரை இல்லாட்டி தேன் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிரும்மா. வெளியே எக்ஸ்டர்னலும் அப்ளை பண்ணுங்கள், உள்ளே இன்டர்னலும் சாப்பிடுவாங்க, சரியாயிரும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், என் பேர் தனுஸ்ரீ. எங்கிருந்துமா கூப்பிடுறீங்க? திருநெல்வேலியிலிருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயசு என்னம்மா? 28 மேம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம்மா. மேம், எனக்கு வந்து கையில் மட்டும் ஒரு மாதிரி இச்சிங் அதிகமாக இருக்குது மேம். உள்ளங்கையிலையும் உள்ளங்காலையும். சரி. ரொம்ப இச்சிங் இருக்குது, ஒரு மாதிரி வெடிப்பு மாதிரி, ஒரு மாதிரி செல்லாக உதிரி மாதிரி வருது. உள்ளங்கையிலையும் வரக்கூடிய சோரியாசிஸ் நோய், சரியா? வெடிப்புகள்லாம் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா மத்த ஏதாவது மருந்துகள் எடுக்கிறப்போ அது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா? இது அந்த மாதிரிதான் இது இருக்கும். இது சரி பண்ணிடலாம் நம்ம. இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது 1 month நம்மளுக்கு சரியாயிரும். நிறைய பேஷண்ட்டு கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரியாயிருக்கு, சரிங்களாம்மா? ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக பசு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் டெய்லி எடுத்து கையில் அப்ளை பண்ணிட்டு வாங்க, சரியா? அதை விட நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்.
கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து திரும்ப வராது. இப்போ நீங்களாக செஞ்சு ஏதாவது ஆயின்மெண்ட் அது மாதிரி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு சீசனுக்கு நல்லாயிருக்கும், குளிர்காலத்தில் வந்து அதை பண்ணுற வரைக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் திரும்ப நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். திரும்ப வராமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிடலாம். திருநெல்வேலியில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, கொஞ்சம் சொரியாசிஸ்க்கு மட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பூர்ணமாக குணம் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம், நான் தர்மபுரிலேருந்து உமா பேசுகிறேன். ஓகே உமா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேம் கேட்க போகிறேன், மேடம் கிட்ட பேசலாம். பேசலாம், உங்கள் வயசு என்னம்மா? 28. உங்கள் சந்தேகத்தை கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா. மேடம் எனக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது மேடம். ரைட் சைடில் வந்து குளிர்காலம் வந்து ரொம்ப பல்ஜ் ஆயிடுது. சரி, அப்புறம் திருப்பி படுத்தாக்க வந்து ரைட் சைடு ஃப்ரீ ஆயிடுது, லெஃப்ட் சைடு வந்து அடைச்சிக்குது. இதுக்கு வந்து டாக்டர் கிட்ட கேட்டா உங்களுக்கு சர்ஜரி தான் வந்து நிரந்தரத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது மெடிசன்ஸ் இருக்கா மேடம்? ஆமா, சர்ஜரி வேண்டாம். சரியா, சரி பண்ணிடலாம் இத. ஓகேவா? தும்பை சாறு இருக்கு பாத்தீங்களா? தும்பை சாறு அதை வந்து கொஞ்சம் ஒரு டிராப் ரெண்டு டிராப் மூக்கில் விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் கன்டினியூஸாக விட்டு வந்தீங்கன்னா நாசல் பாலிப்ஸு, மூக்கில் உள்ள சளி எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும். சரியா, சர்ஜரி பண்ண தேவை கிடையாது, சர்ஜரி வந்து பண்ண தேவையில்லை. சொல்லுங்க. இன்னலர் மேடம் இப்போ எடுத்துட்டு இருக்க, அதை வந்து விட்டுலாங்களா? அது தினமும் போட சொல்றாங்க டாக்டர், இன்னலர் எடுத்துட்டு சொல்றாங்க. ஓகே, இன்ஹேலர்லாம் தேவையில்லை. இப்போ தர்மபுரியில் தானே இருக்கீங்க? சேலம் பக்கமா வேலூர் பக்கமா உங்களுக்கு? உங்களுக்கு எந்த ஊர் பக்கம்? வேலூர் உங்களுக்கு பக்கமா? சேலம். சேலம், சேலம் தான் பக்கம். சரி ஓகே, சேலம்லேயும் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குமா, நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரி பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மூக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக வீட்டில் நான் சொல்கிற மாதிரி கஷாயம் மட்டும் வச்சு சாப்பிடுங்க, சரியாயிரும். சரியா? லவங்கம், லவங்கம் வந்து ஒரு 10 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இன்ஸ்டன்ட்டாக கூட 1 வீக்குக்கு வரும் நான் சொல்கிறது. சரியா, அதுக்கப்புறம் கூட திரும்ப ஒரு 1 வீக் கழிச்சு திரும்ப எடுத்துக்கோங்க. சரியா, லவங்கம், திப்பிலி, கிச்சிலி கிழங்கு, அதிமதுரம், சரியா, இந்த 4 வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 10 கிராம் அளவு இல்லாட்டி 15 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா பவுடர் மாதிரி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸியில் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டோடனே அது நல்லா 1/2 டம்ளராக இல்லாட்டி 1/2 டம்ளராக நல்லா வத்துனோடனே அதில் கொஞ்சம் அதில் நாட்டு சர்க்கரை அப்படி இல்லாட்டி தேன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வாங்க, கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு அந்த மாதிரி போயிடும். மூக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கும், சுவாசம் வந்து அதுதான். எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குளிர்காலம் வந்தோடனே சில பேர்த்துக்கு வந்து அக்ரிவேட் ஆக ஆரம்பிச்சிடும், அதனால தான் உங்களுக்கு வந்து சுவாசம் வந்து ஃப்ரீயா விட முடியல. கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா, கற்பூரத்தை வந்து கொஞ்சம் நம்ம பவுடர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதை மூக்கு துவாரத்துக்கு கீழே பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னாவே இந்த நாசல் பாலிப் சரியாயிரும். அப்படி இல்லாட்டி விராலி மஞ்சள் இருக்கு பார்த்தீங்களா, இல்லாட்டி மிளகு இல்லாட்டி கண்டங்கத்திரி, இந்த பழம் காஞ்சது எடுத்து ஹீட் பண்ணி அதனோட புகையை வந்து முகர்ந்தாவே நம்மளுக்கு நாசல் பாலிப்ஸ் எல்லாம் சரியாயிரும், போயிடும். அது எல்லாமே நம்மளுக்கு சளி உள்ளே கோர்த்துட்டு இருக்கனால தான் நம்மளுக்கு வந்து வீங்கி காமிக்குது. அது சர்ஜரி பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் அடுத்தடுத்த சீசனப்போ நம்மளுக்கு சளி பிடிக்கிறப்போ நாசல் பாலிப்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். எத்தனை தடவை சர்ஜரி பண்ணிட்டே இருப்பீங்க, அதனால நம்ம இதை சரி பண்ணிடலாம், குணம் பண்ணிடலாம். நீங்கள் நேரில் கூட சேலம் கூட போய் பாருங்கள், நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கினாலும் கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம். தொடர்ச்சியாக பேசலாம். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலேயே சொன்னேன், சைனஸ் வந்துட்டு பல பேர் சைனஸ்னே தெரியாமல் அலட்சியப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் இது நமக்கு ரெகுலராக வரக்கூடிய பாதிப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மாத்திரை தானே அது மாத்திரை போட்டுக்கிட்டால் சரியாக போயிடும், டஸ்ட் அலர்ஜி ஆனாலும் சரி இல்லை ஒரு சிலர் டஸ்ட்டுக்கு போகிறோன்னு தெரிஞ்சாலே அந்த மாத்திரையை உஷாராக வாங்கி வச்சுக்கிறவங்க பல பேர் நம்ம நிகழ்ச்சியிலேயே கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அலட்சியப்படுத்திட்டே இருக்கும் போது என்ன மாதிரியான பக்க விளைவு வரும் மேம்? சைனஸை தாண்டி உடலில் வேற என்ன மாற்றம் வரும்? ஓகே, இப்போ சைனசைட்டிஸ் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இப்போ தான் நம்மளுக்கு ரீசெண்டாக சைனசைட்டிஸ் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வெறும் மூக்குலேருந்து தண்ணி வடிகிறது அந்த மாதிரி பிரச்சனை தான் இருக்கும். தலைக்கே ஸ்கேன் எக்ஸ்ரே அந்த மாதிரி ஏதாவது எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் வந்து அந்த கபாலத்துலலாம் இருக்க ஸ்பேஸில் வந்து ஃப்ளூயிட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் பாக்டீரியல் க்ரோத் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி அதை நம்ம சரி பண்ணலை, ரொம்ப நாளாக நம்ம சைனசைட்டிஸ் பிரச்சனையாக பல வருஷமாக நம்ம 4-5 வருஷமாக நம்ம கண்டினியூஸாக வச்சிட்ருக்கோம் அப்படின்னா பின்னாடி நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த எத்மாய்டு சைனஸ், ஃப்ரான்டல் சைனஸ்லலாம் வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு பாலிப் அங்கே வந்து இருக்குது. நம்மளுக்கு மூக்கில் மட்டும்தான் நம்மளுக்கு பாலிப் ஃபார்ம் ஆகும் அப்படின்றது கிடையாது,
பின்னாடி தலைக்குள்ள அந்த ஸ்பேஸ்ல, அந்த ஸ்பீனாய்டு எத்மாய்டு சொல்லக்கூடிய ஸ்பேஸ்ல கூட நம்மளுக்கு வந்து பாலிப் வந்து ஃபார்ம் ஆகும், மியூக்கசல் திக்கனிங் பல்ஜிங் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிட்டு நம்மளுக்கு அது பிரச்சனையை வந்து சிவியரா நம்மளுக்கு உண்டு பண்ணிவிடும். அவங்க எல்லாம் என்ன கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துலையும் பின் தலையிலையும் வந்து வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தலை குளிச்சாவே அவங்களுக்கு வந்து வலி வந்துடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ள மியூக்கசல் திக்னிங் அந்த மாதிரி இருக்கும். இதையும் வந்து நம்ம கவனிக்காம ரொம்ப அலட்சியப்படுத்திட்டோம் அப்படின்னா சைனஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பிரெயின் ஆப்சஸ், மெனிஞ்சைட்டிஸ், அரக்னாய்டு மேட்டரில் அரக்னாய்டு ஃப்ளூயிடில் வந்து நம்மளுக்கு ஏதாவது சிஸ்ட் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதே சைனஸே நம்மளுக்கு ரொம்ப சிவியராக ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து லோ அந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அப்போ ஆஸ்மா அந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஆஸ்மா வந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராங்கஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிரும். அது தொடர்ந்து நம்மளுக்கு ப்ராங்கியக்டாசிஸ் அப்புறம் ப்ராங்கைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் தொடர்ந்து. ஸோ இது எல்லாமே அன்ட்ரீட்டடாக இருந்துச்சு, வைரஸ் அந்த பாக்டீரியா எல்லாமே பல நாள் நம்ம உடம்புல வந்து ஸ்டே ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் இந்த சைனசைட்டிஸ் பிரச்சனை, சளி வந்து ஒரு 6 months once, 1 year once வந்து பிடிக்கிறது வந்து அது நார்மல் தான். அது தானாகவே ஒரு 1 week இல்லாட்டி ஒரு 2 to 3 days நல்ல இம்யூனிட்டி பவர் இருந்துச்சு அப்படின்னா 2 நாளில் அவங்களுக்கு வந்து சரியாயிரும். மருந்துகள் வந்து எடுக்காமையே அவங்களுக்கு வந்து சரியாயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்க உடம்பு தான் வந்து நார்மலான ஒரு உடம்பு. அதையே தாண்டி டெய்லி நம்மளுக்கு எழுந்திரிக்கும் போது ஃபுல்லாக தும்மல் இருக்குது, டெய்லி தொடர்ந்து ஒரு 6 to 7 months நம்மளுக்கு வந்து சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நம்ம உடம்பை வந்து பாதிக்கப்படுத்தும். அது எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். சளிக்காக நம்ம ஊசி போடுறது, மாத்திரை எடுக்கிறது, இன்ஜெக்ஷன் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சளிக்காக இனிமேல் வந்து எந்த ஒரு ஆஸ்பத்திரிக்கும் வந்து ஏற தேவையில்லை. நம்ம வீட்டிலே அழகாக கஷாயம் சூப் அந்த மாதிரிலாம் வச்சு குடித்தோம் அப்படின்னா சளி வந்து நல்லாவே சரியாயிரும். ரொம்ப க்ரானிக்காக ரொம்ப சஃபர் பண்ணுறவங்க, மூச்சு விட சிரமம் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து நான் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி சைனசைட்டிஸ்னால நம்மளுக்கு இந்த மாதிரி மியூக்கசல் திக்னிங் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து வராமல் நம்ம வந்து தடுத்துக்கலாம். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். என் பேர் சுதா. எங்கேருந்துமா கூப்பிடுறீங்க? கோயில்பட்டியிலேருந்து பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அத்தை காண்டி கேட்கணும், ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே, அவங்க வயசு என்னம்மா? 65. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க. எந்த வகையான ஸ்கின் ப்ராப்ளம்? அம்மா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். அத்தை காண்டி கேட்கணும், காலில் வந்து தோல்லாம் உரியுது மேம். ஓகே. பாதத்தில் வந்து வெடிப்பு மாதிரி இருக்கு, ஆனால் தோல் வந்து கருப்பாக மாறிடுது. ஓகே, எவ்வளோ நாளாக இருக்கு? ரத்தம் வருதுனாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு தைராய்டு வேறு இருக்கு. ஓகே, எவ்வளோ நாளாக அது இருக்குமா? இப்படி ஒரு வருஷம் இருக்கு மேம். ஒரு வருஷமா இருக்கு. சரி, ஓகே, இது நம்ம சரி பண்ணிடலாம். குப்பைமேனி இலை இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் நல்லா அரைச்சு காலில் இந்த வெடிப்பு இருக்க இடத்துல எல்லாம் ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அந்த கருப்பா இருக்கிறது அது எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறிடும், சரியா? அதே மாதிரி குப்பைமேனி இலை வந்து நல்லா எடுத்துக்கோங்க, நிறைய எடுத்துக்கோங்க. அது சாறு வந்து ஒரு 100 ml வர மாதிரி இடிச்சு புழிஞ்சு எடுத்துக்கணும், சரியா? குப்பைமேனி சாறு, ஓகேவா? அதோட விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, விளக்கெண்ணெய் வந்து ஒரு 100 ml அளவு எடுத்துக்கணும். இந்த குப்பைமேனி சாறை வந்து விளக்கெண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சணும். நல்லா காய்ச்சினோடனே விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாயிரும். விளக்கெண்ணெய் வந்து எப்பயுமே அடர்த்தியாக இருக்கும், கொஞ்சம் அதனுடைய கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா லைட்டாயிரும். அதுக்கப்புறமா வந்து நல்லா அந்த சாறு எல்லாமே குப்பைமேனி சாறு வந்து திரண்டு நம்மளுக்கு மெழுகு பதம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை எடுத்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மெழுகு பதம் வர ஆரம்பிச்சிடும். நல்ல தண்ணி சத்தெல்லாம் வந்தோடனே இந்த மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறம் கரகரப்பு பதத்தில் வந்து நம்ம அந்த ஆயிலை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். அது மட்டும் ஒரு 1 rupee coin வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதை மட்டும் ஒரு 30 days மட்டும் தொடர்ந்து கொஞ்சம் உள்ளே வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த சொரியாசிஸ் பிரச்சனை, அந்த காலில் வெடிப்பு இருக்கிறது, செதில் உதிர்றது, அதே மாதிரி அந்த பிளாக் பேச்சஸ் ஃபார்ம் ஆகுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறிடும். அது கொஞ்சம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 times வந்து மோஷன் மட்டும் கொஞ்சம் வரும் காலையில் எழுந்திரிச்சோன்னே. அதனால் ஒரு 6 o'clock அளவு எடுங்க, சரியாயிரும். இது மட்டும் ஒரு 30 days மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், இதிலே வந்து சரியாயிரும். அப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல தெரியலை அப்படின்னா இப்போ எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து குணப்படுத்திடலாம்.
ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என் பேர் கலையரசி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க கலையரசி? மதுரை மேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட பொண்ணுக்கு மேடம், 12 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட சந்தேகம். அம்மா வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். என் பொண்ணுக்கு 12 வயசு ஆகுது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். அதாவது தொடர்ந்து சளி இருக்கு, காது வந்து அடைக்குது மேடம். ஓகே, மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களா? சளி வந்து அப்படியே அடைச்சுக்குது, லைட்டா தான் மேடம் இருக்கு. மோஷன் ஃப்ரீயா போறாங்களா? இல்ல மேடம், 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி தானே போறாங்க. சரி, ஓகே, நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் சின்ன பிள்ளைக்கு வச்சு கொடுங்க, சரியாயிரும். சரியா, அதிமதுரம், கடுக்காய், மிளகு மூணுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. சரியா, அதிமதுரம் வந்து வேர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், அதை வாங்கி ஒரு 50 கிராம் வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கடுக்காய் தோல் கொட்டையோட சேர்க்காம, முழு கடுக்காய் வாங்காமல், வெறும் கடுக்காய் தோல் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த கடுக்காய் தோல் மட்டும் வாங்கிக்கோங்க. அது ஒரு 50 கிராம் அளவு, மிளகு ஒரு 50 கிராம் அளவு. சரிங்களா, இந்த மூணையும் நல்லா எடுத்து தனித்தனியாக கூட பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சு அதை சேர்த்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காடா துணின்னு ஒரு துணி இருக்கும், அந்த துணியில் போட்டு நல்லா அந்த பவுடர் வந்து நம்ம அரைச்சி வச்ச பவுடரை எடுத்து அதில் நல்லா கொட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டீங்க அப்படின்னா நுண்ணிய துகள் ஃபைன் பவுடர் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஃபைன் பவுடரை மட்டும் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடிக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து நீங்கள் கீழே கூட நீங்கள் போட்டுடலாம். ஏன்னா குழந்தை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து டைஜஷன் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த செரிமானத்தன்மையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போது அந்த ஃபைன் பவுடராக இருந்தால் தான் அவங்களுக்கு சீக்கிரமாக போய் வேலை செய்யும், ஈஸியாக நம்மளுக்கு டைஜஷனும் ஆகும். அப்போ அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பண்ணி கொடுத்து அது மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் குழச்சியும் கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி கஷாயம் மாதிரி வச்சும் கொடுத்துட்டு வரலாம், கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாயிரும். அப்படிலாம் கொடுக்கறதுக்கு முடியலை அப்படின்னா நேரில் கூட நீங்கள் வந்து பாருங்கம்மா. மதுரையில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் மைல்டாக தான் இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. எனக்கு படிப்பு எல்லாம் கிடையாது, அந்த காலத்து சட்டம் தான். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? வணக்கம் மேடம். மா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம், அப்பதான் உங்களோட கேள்வி தெளிவா இருக்கும், கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்கும்மா. அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பேச்சு 10th படிக்குது மேடம். சரி, அந்த பொண்ணுக்கு வந்து சளி எப்ப பாரு, சளி இமுக்காலேயே ஊத்தி நிற்குது, ஒரு கும்புடு சளி எப்ப பாரு, அச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்கு, பாவம் ஸ்கூலுக்கு போய் கூட குழந்தைக்கு மூக்கள் எல்லாம் செவந்து போகுது. சரி, டாக்டர் கிட்ட வச்சிருந்து போறோம், டாக்டர் கிட்ட கொண்டு காமிக்கல, அப்பதான் கொஞ்சம் சின்னதா இருக்குது. அப்புறம் அந்த வறட்டு மஞ்சள் இருக்குது இல்ல, அது ஒரு நாள் அந்த மஞ்சள் வாங்கி வந்து சூடு பண்ணி கொஞ்சம் இழுக்க சொன்னேன், கொஞ்சம் நாட்டு வைக்கல, அது இருக்குல்ல, கொஞ்சம் சுமாரா இருக்குது இப்ப. ஓகே, எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? ஸ்கூலுக்கு எடுத்துக்கிட்டு இருந்து போலாம் நினைச்சேன், பாலாஜி கிட்ட இருந்து போய் ஸ்கேன் போட்டு பாக்கலாமா நினைச்சேன். இல்லம்மா, எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருக்கீங்க? தாம்பரத்துல இருந்து, ஆதிலட்சுமி அந்த பேரு. தாம்பரம். தாம்பரம், சரி, ஓகே. தாம்பரத்தில் தானே இருக்கீங்க? சென்னையில் வந்து கோடம்பாக்கத்தில் எங்களோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து பார்க்குறீங்களா, சரி பண்ணிடலாம். சரியா, கொஞ்சம் சிவியரெல்லாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள், சளி ஓயாமல் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள், சரி பண்ணிடலாம். மிளகரணை அது வரைக்கும் வர வரைக்கும் கொஞ்சம் மிளகரணை வந்து செடி வந்து எப்பயும் மோஸ்ட் ப்ராப்ளி மலையில் தான் வந்து அது கிடைக்கும். நாட்டு மருந்து கடையில் வந்து மிளகரணை வேர் மட்டும் சேகரித்து வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ஆல்டிடியூடு வந்து 1000 மீட்டர்ஸ் மேலே போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த செடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி 500 மீட்டர்ஸ் அந்த மாதிரி போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த செடி வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த செடி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதனுடைய லீவ்ஸ் மட்டும் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க.
நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஹாஃப் ஸ்பூன் இல்லாட்டி ஒன் ஸ்பூன் மட்டும் டெய்லி வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு சளி எல்லாமே சரியாயிரும். சாப்பிட்டதுக்கப்புறம் தேனில் குழப்பி கொடுத்துட்டு வாங்க. சரியாம்மா? ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் சொல்லுங்கம்மா. நான் கௌரி பேசுறேன். ஓகே கௌரி, இப்போ யாருக்காக கேட்டுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்கணும். மேம் கிட்ட பேசலாமா? பேசலாமா. அம்மா வணக்கம். வணக்கம் மேம், நான் கௌரி பேசுறேன். சரிமா. எனக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸா சோரியாசிஸ் மாதிரி ஒரு சைடு மட்டும், ஒரு கால்ல மட்டும் இருக்கு. அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா கீழே இரு கால்ல பாதத்து கிட்ட இருந்து ஃபுல்லா இப்ப பாத்தீங்கன்னா வயிறு வரைக்குமே வந்துருச்சு. ஒரு சைடு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு வந்து மெடிசன் ஒரு 3 இயர்ஸாவே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருக்கும். மெடிசன் எடுத்துக்க வரைக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அது நிறுத்திட்டா திரும்பவும் பழைய மாதிரியே வருது. ஓகே, அதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் நீங்க சொல்ல முடியுமா? சரிம்மா, சோரியாசிஸ்லாம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள். சரியா, திருப்பூரில் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, நேரில் வந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய தைலம் மட்டும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸ்டர்னலாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக புண்ணு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். சரியா, குறைஞ்சி உங்களுக்கு அரிப்பு இச்சிங் அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, சரியாயிரும். ஆனால் திரும்ப வரக்கூடாது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளையும் கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப நம்மளுக்கு வந்து வராது. இப்போ வேறு எங்கே நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தீங்கனாலும் மருந்து எடுக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். மருந்து விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஆனால் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து அப்படி கிடையாது, எடுக்க வரைக்கும் நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு திரும்பியே நம்மளுக்கு வராது. ஸோ 1 மந்த் மெடிசன்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட 10 வருஷம் 20 வருஷம் எனக்கு சோரியாசிஸ் எனக்கு திரும்ப வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேஷண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி விடுவாங்க. ஸோ அதிலே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மருந்து எடுக்கும்போது சோரியாசிஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு வராது அப்படின்றது. அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளோட மருத்துவமனையில் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மட்டும் சோரியாசிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்கும் எடுத்துக்க தேவையில்லை. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் சொல்கிற அளவு மட்டும் எடுத்துட்டீங்க. நல்லா இந்த இம்யூன் பவர், ஆட்டோ இம்யூனிட்டினால தான் நம்மளுக்கு இது வருது. இம்யூன் பவர்னால நம்ம வந்து ஹெல்த்தியாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்ப நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது. அதனால் நீங்கள் திருப்பூரில் வந்து எங்களோட மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட நீங்கள் வந்து பாருங்கம்மா. இப்போது அருகம்புல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதனுடைய சாறு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்திங்கன்னா தான் சாறு வரும். ஈஸியாக வந்து அருகம்புல்ல வந்து நம்ம சாறு எடுக்க முடியாது. அது சாறு மட்டும் ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கோங்க. அதிமதுரம் வந்து வேர் வந்து ஒரு 5 கிராம் அளவு எடுத்து அதை வந்து நல்லா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு உருண்டை மாதிரி நல்லா எடுத்து உருட்டி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி அளவு எடுத்துக்கோங்க. 100 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த அருகம்புல் சாறை வந்து ஒரு 100 ml எடுத்ததையும் அதில் ஊற்றுங்க. அந்த அதிமதுரம் 5 கிராம் அளவு அதை அரைச்சி வச்சுருக்கதையும் எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணதுக்கப்புறம் நல்லா தண்ணி சத்தம் எல்லாமே நல்லா போனதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த பதம் வர்றதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த கடுகு பதம் இல்லாட்டி மெழுகு பதம் தாண்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு கடுகு பதம் கரகரப்பு பதம் வரும். அந்த பதத்தில் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துகிட்டு அந்த ஆயில் மட்டும் அந்த பேச்சஸ் இருக்க இடத்துல ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சரியாயிரும். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க. எனக்கு வந்து கழுத்தில் வந்து ஜவ்வு விலகி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகேம்மா, எந்த ஊர்ல இருந்தும்மா கால் பண்ணுறீங்க? ஈரோடு மேடம். உங்கள் வயசு என்னம்மா? வயசு 30. ஓகே, கண்டினியூஸாக பேசலாமா? டாக்டர் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி கழுத்துல வந்து பயங்கர பெயின் வந்துச்சு. ஜஸ்ட்ல வந்து மூச்சு விட முடியாம இழுத்து பிடிச்சிச்சுட்டு வெளியில கன்சல்ட் பண்ணோம் டாக்டர்கிட்ட. சரி, அவங்க வந்து எம்ஆர்ஐ எடுத்துட்டு கழுத்துல லேசா ஜவ்விதா விளங்கி இருக்குமா, இது வந்து பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் டேப்லெட் கொடுத்தாங்க. சரி, அந்த டேப்லெட் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா சாப்பிடும்போது மட்டும் ஒரு 4 hours அந்த பெயின் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். திருப்பியும் அந்த பெயின் வர ஆரம்பிச்சிடும். இப்படியே ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் எனக்கு ரொம்ப பெயினா இருக்குன்னு ஈரோட்ல கன்சல்ட் பண்ணப்ப ஜவ்வு பூரா ட்ரை ஆயிடுச்சு, ரொம்ப வறண்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க ஒரு 10 டேஸ் சாப்பிடுங்கன்னு. அந்த வலி வரும்போது அந்த மாத்திரை போட்டீங்கன்னா ஒரு 4 hoursக்கு ரிலீஃபா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி வலி வர ஆரம்பிச்சிருது, என்னால வேலையும் செய்ய முடியல. பெயின் வந்து நீங்க மறக்கதான் வச்சிருக்கீங்க, பெயின் கில்லர் போட்டு இனிமே அதெல்லாம் எடுக்காதீங்க. சரியா, நம்ம டிஸ்க் வந்து நம்மளுக்கு வறட்சி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நம்ம அந்த வறட்சியை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். சரியா,
நம்ம நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னாவே அந்த டிஸ்க்கு வந்து சேரக்கூடிய திரவம் எல்லாமே நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம போன்ஸ்லேருந்தே அதெல்லாம் இயற்கையாகவே நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும். இது சரி பண்ணிடலாம். இதுக்காகத்தான் வந்து நாங்கள் வர்ம சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். டிஸ்க் நம்மளுக்கு விலகி வந்துருச்சு, இல்லாட்டி ஜவ் நம்மளுக்கு விலகி வந்துருச்சு, அந்த எலும்பு நம்மளுக்கு விலகி ப்ரொட்ரூடாகி நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு அப்படின்னா நம்ம அந்த பேஷண்ட்டுக்கு வந்து வர்ம சிகிச்சை வந்து இதுக்கு தான் கொடுக்குறது. ஸோ அந்த வர்ம சிகிச்சை கொடுக்குறதுல பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு நடக்க முடியாதவங்க கூட ஒரு வருஷமா படுக்கையிலே கிடக்காங்க, ஒரு வருஷமா வந்து முட்டு வலினாலேயோ இல்லை முதுகு வலினாலேயோ படுக்கையிலே இருக்காங்க, அவங்களால நடக்க முடியல, நடக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னா தானா ஒரு வர்ம சிகிச்சைக்கு அப்புறமே வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்டை வந்து நாங்கள் குணப்படுத்தி விட்டுருக்கோம். அந்த மாதிரி வர்ம சிகிச்சை பண்ணியே நம்ம குணப்படுத்தி விட்டுருக்கோம். அது கொஞ்சம் நேரில் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம சரி பண்ணிடலாம். அந்த டிஸ்க் பிரச்சனை, இந்த லம்பார் பிரச்சனை, நம்மளுக்கு இந்த செர்விக்கல் ஸ்பான்லோசஸ் இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம வர்ம சிகிச்சையோடு சேர்த்து அந்த எலும்புகள் வளமாகற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்ம டிஸ்க் பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். கொஞ்சம் நீங்கள் நேரில் வந்து சென்னை வர முடிஞ்சால் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். சென்னை வர முடிஞ்சால் வருமா பண்ணியே நம்ம சரி பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஈரோடில் கேம்ப் வருவாங்க. கேம்ப் டைம் அப்போ நீங்கள் வந்து மெடிசன்ஸ் மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் மட்டும் கன்டினியூ பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் சரியாயிரும், நார்மலாகவே சரி பண்ணிடலாம். பேசிக்காக மற்ற மாதிரி பெயின் கில்லர்ஸ்லாம் எடுத்தீங்க அப்படின்னா டிஸ்க் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்க்கு இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அந்த கேப் நடுவில் உள்ள திரவம் நம்மளுக்கு வத்திருச்சு அப்படின்னா எலும்பு ரெண்டும் நம்மளுக்கு வந்து ஓவர்லோட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓவர் லேப் ஆக ஆரம்பிச்சிடும், ஒன்றுக்கு மேலே ஒன்று நம்மளுக்கு போட்டு கம்ப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்னாகும் அப்படின்னா லிஸ்டசிஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளுக்கு ஒரு வெர்டிப்ரா மேலே இன்னொரு வெர்டிப்ரா போய் நம்மளுக்கு வந்து ஸ்லைட் ஆகி நம்மளுக்கு வெளியே வந்து ரொம்ப நர்வ் கம்ப்ரெஷன்ஸை வந்து ஜாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிடும். பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆயிரும் அப்புறம். ஸோ அதனால ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ மேடம், இங்கே கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். உங்கள் பேருமா? என் பேர் வாணி. யாருக்காக வாணி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என் குழந்தைக்காக கேட்கணும். அவங்க வயசுமா? அவங்க 4.5 வயசு. உங்களோட சந்தேகம் என்னம்மா? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். என் பையன் நைட் 4 வயசு ஆச்சு அவனுக்கு. சரி. நைட்டு தூங்கும் போதெல்லாம் ஒரு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பல்லு ரொம்ப கடிக்கிறான். அது என்னென்ன என்ன காரணத்துக்குன்னே தெரியல, திடீர் திடீர்னு ரொம்ப கடிக்கிறான். ஒரு வீக்லி ஒன்ஸ்ல ஏதோ ஒரு நைட் வந்து அப்படி கடிக்கிறான். ஓகே. எடுத்து கொஞ்சம் நல்லா ஆசன வாயில் வந்து அது மட்டும் ஒரு 5 ml இல்லாட்டி 2 ml போதும். அந்த ஃபில்லரில் 2 ml வரைக்கும் மட்டும் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு ஆசன வாயில் வந்து கரெக்டாக செலுத்தி விட்டுருங்க. புண்ணு எல்லாமே சரியாயிரும். புழு இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாமே கொஞ்சம் நல்லா செத்து அது மோஷன் வழியாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். சரியா? இது மட்டும் பண்ணுங்க. பல்லு நைட்டு கடிக்கிறது அதெல்லாம் விட்டுருவான். வார்ம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரியாம்மா? ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் மேடம், நான் ஷீலா ஃப்ரம் சென்னை. ஓகே ஷீலா, இப்போ யாருக்காக கெடுத்துருச்சுக்க போறீங்க? என் பையனுக்காக நான் கேட்கணும். அவனுக்கு ஒரு கோல்டு அடிக்கடி பிடிக்குது. ஓகேம்மா, அவரோட வயசு என்னம்மா? 6 இயர்ஸ் அவனுக்கு. ஓகே அம்மா, வணக்கம். மார்னிங் டாக்டர். என் பையனுக்கு 6 இயர்ஸ் ஆகுது, ஆனால் வந்து 2 மந்த்ஸ் ஒன்ஸ் அப்படி வந்து கோல்டு வருது, இருமுறான். ஜஸ்ட் நாங்க வந்து என்ன பண்றோம், கொஞ்சம் கற்பூரவல்லி கொடுப்போம், அப்புறம் வந்து இந்த ஆம்பரலைட் சிரப் கொடுப்போம். ரொம்ப சிவியர்லாம் இருக்காது, ஆனா அடிக்கடி அவனுக்கு வந்து கோல்டு பிடிச்சிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே, அடிக்கடி கோல்டுலாம் பிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயா போறாங்களான்னு பாத்துக்கோங்க. சரியா? மலர்ச்சிக்கல் பிரச்சனை ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வயிற்றில் நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு சரியாமை மந்தம் நம்மளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்கிறதுனால மந்தம் ஃபார்ம் ஆகுறதுனால தான் சளி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். சாக்லேட்ஸு, பால் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்காமல் நிப்பாட்டினீங்க அப்படின்னாவே நார்மலாக நம்மளுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சளி பிடிக்கிறதெல்லாம் சரியாயிரும். அதே மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் அந்த சாறு மட்டும் துளசிக்கு அந்த கற்பூரவல்லி மட்டும் கொடுத்துட்ருக்கீங்க, அதோடு சேர்த்து கற்பூரவல்லி சாறு, துளசி சாறு,
தூது வேலை சாறு ஆடாதோடைய ஒரு ரெண்டு லீஃப் மட்டும் எடுத்து இதனோட சாறு மட்டும் எடுத்து நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு கஷாயம் மாதிரி கூட அவங்களுக்கு வச்சு கொடுங்க, சரியாயிரும். இதுவே ஒரு 1 மந்த் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாவே நல்லா இம்யூன் பவர் நல்லா பூஸ்டப் ஆயிரும், சரியாயிரும். டெய்லி நைட்டு படுக்க போகிறப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 1/4 ஸ்பூன் இல்லாட்டி அதுக்கும் குறைவாக ஹாட் வாட்டரில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதை டெய்லி வந்து கொடுத்துட்டு வாங்க, சரியாயிரும். உங்களுக்கு இந்த கோல்டு பிரச்சனையெல்லாம் திரும்ப நம்மளுக்கு வராது. ஓகேம்மா, தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன்கால் சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? நான் விழுப்புரம் மாவட்டம் வீடூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்கணும் மேடம். உங்க வயசு என்ன சார்? மேடம் இந்த முட்டி ரொம்ப வலிக்குது. ஓகே, வயசு வந்து 40 ஆகுது மேடம். வயசு வந்து 102 இருக்கேன். ஓகே, அதனால வந்துட்டு ரொம்ப வலி இருக்கு, நடந்தாலும் சத்தமே வருது மேடம் அந்த முட்டியில. ஓகே, எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 40 மேடம். 40, அதுலயே இந்த வலி இருக்கு 40 வயசுலயே? ஆமா, வலி இருக்கு. சரி, ஓகே. 40ல நம்மளுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம், சரியா? எந்த ஊர்ல இருந்து கூப்பிட்டுருந்தீங்க சார்? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. வேலூர்ல இருந்து கூப்பிட்டுருந்தீங்களா இல்ல விழுப்புரம் சொன்னீங்களா ஊர் பேரு? ஹலோ, சரி, ஓகே. எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து 14 இடங்கள்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. எங்க வேணாலும் நீங்க வந்து பாக்கலாம். பாத்தீங்க அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து நாங்கள் கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஆயில் அப்ளிகேஷன்ஸையும் சேர்த்து எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா மூட்டு வலிகள் சரி பண்ணிடலாம். மோஸ்ட் ப்ராப்ளி 40 இயர்ஸ்ல நம்மளுக்கு மூட்டு வலிகள்லாம் வந்திருக்கு அப்படின்னா ஜாஸ்தி வந்து நம்மளுக்கு தேய்மானத்தினால நம்மளுக்கு வந்திருக்காது, ஸ்டிஃப்னஸ்னால வந்திருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு ஆண்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரகம் வந்து சரியாக வேலை செய்யலை, நம்மளுக்கு அந்த யூரிக் ஆசிட்ஸு, யூரியா, அது எல்லாமே நம்மளுக்கு வந்து போன்ஸ்லேயோ இல்லை ஜாயின்ஸ்லேயோ நம்மளுக்கு கால் கடியில் நம்மளுக்கு வந்து டெபாசிஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா நம்மளுக்கு மூட்டு வலிகள் வர ஆரம்பிக்கும், கால் வலிகள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ டயூரிட்டிக்கும் சேர்த்து நம்ம வலிகளுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நல்லா மூட்டுகளை நல்லா பலம் பண்ணக்கூடிய மருந்துகள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சரியாயிரும். நியூட்ரிஷன் நல்லா கிடைச்சிருச்சு அப்படின்னாவே சரியாயிரும். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தனை மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்து பாருங்க. ஒத்தனை கொடுத்து நல்ல வலிகள் வந்து நல்லா குறைஞ்சிது அப்படின்னா அதையே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட் நல்லா எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பாதாம் 2, பிஸ்தா 2 அது எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாவே நல்லா மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னாவே நல்லா மூட்டு வலிகள் எல்லாமே நம்மளுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து பவுடர் பண்ணி வச்சுட்டு டெய்லி 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் மூட்டு வலிகள் வந்து சரியாயிரும். இதே மாதிரி முருங்கைப்பூ இல்லாட்டி முருங்கைக்காய் இல்லாட்டி முருங்கைக்கீரை உங்கள் உணவில் வந்து டெய்லி கொஞ்சம் எடுத்துகிட்டே வாங்க, மூட்டு வலிகள் வந்து சரியாயிரும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பெயின் இருக்குது, 1 வீக் வந்து ஃபாலோ பண்ணி நல்லா சரியாயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இன்னும் நம்மளுக்கு பெயின் குறையல அப்படின்னா செவ்வியம், கொடிவேலி, காஞ்சொறி வேர், அதுக்கப்புறம் வந்துட்டு சுக்கு, திப்பிலி, இந்த 5 வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா நல்லா அதை வாங்கி வச்சு சம அளவு எடுத்துக்கோங்க. 25 கிராம் இல்லாட்டி 50 கிராம் அளவு வாங்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பொடி மாதிரி நல்லா பண்ணி நல்லா திரித்து வச்சுக்கோங்க. அது 1 ஸ்பூன் இல்லாட்டி 2 ஸ்பூன் போட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது நல்லா 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா 1/2 டம்ளராக நல்லா வத்தினோடனே அது எடுத்து அது 30 ml அளவுக்கு மட்டும் எடுத்து டெய்லி காலையில் வந்து 1 டைம் வந்து குடிச்சிட்டு வந்தீங்க, 1 மந்த் குடிச்சிங்க அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த வலிகள் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிருமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? முருகேஸ்வரி மேடம், நீலகிரில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? வீட்டுக்காரர்க்காக கேட்குறேன் மேடம். அவரோட வயசு என்னம்மா? 32 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா, குட் மார்னிங், சொல்லுங்க. வீட்டுக்காருக்கு சுகர் 4 வருஷமா இருக்கு மேடம். சரி, இது 240 அப்புறம் இருக்கு. இப்போ 2 மாசமா கால் பாதம் வந்து வீக்கமா இருக்கு மேடம். ஓகே, வயசு எத்தனை ஆகுது? வேலை செய்யறாரு, நின்றுட்டே இருக்கனால வருதா? வயசு எத்தனை ஆகுதுமா? வயசு 32 மேடம். 32 ஆகுது, அதுக்கே கால் வீக்கம் இருக்கு. ஆமா மேடம், 2 மாசமா தான் இருக்கு. சரி, ஓகேம்மா. நல்லா சாப்பிடுவாங்களா? சரி, ஓகே. லாங் ஸ்டாண்டிங்னால நம்மளுக்கு வீக்கம் வந்து கால் வீக்கம் மைல்டா நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஹீமோக்ளோபின் அதெல்லாமே குறைவா இருந்தது அப்படின்னா தான்
இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்லா ஹெல்த்தியான டயட்டாக எடுங்க. சுகர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரூட்ஸு, பாதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துக்க ஆரம்பிங்க. நல்லா மென்று சாப்பிட ஆரம்பிங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் வந்து நல்லா எடுத்துக்கலாம். அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து நார்மலாக உடம்பு வந்து நம்மளுக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி ஆவாரை, கொன்றை, மருதம்பட்டை, நாவல்பட்டை, கடல் அலைஞ்சில், கோரைக்கிழங்கு, கோஷ்டம், இந்த ஏழுமே வந்து நம்மளுக்கு நாட்டு மருந்து கடைகளில் அந்த ட்ரக்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஒரு 50-50 கிராம் அளவு ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அது நல்லா பவுடர் மாதிரி தனித்தனியாக பண்ணி வச்சுட்டு அதை வந்து சேர்த்து கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக திரிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் போட்டு நல்லா 4 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடணும். அது நல்லா ஒரு 50 ml நல்லா வத்தின உடனே அதை வந்து எடுத்து வடிகட்டி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெய்லி காலையில் ஒருக்க, ஈவினிங் ஒருக்க, இல்லாட்டி நைட் டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒருக்க, ரெண்டு வேளையும் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 240 அளவு இருக்குது அப்படின்னா 1 month வந்து நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு நார்மல் வேல்யூக்குள்ளே வந்துடும். இதுவே தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, ஒரு 6 months வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சர்க்கரை வியாதியும் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க திரும்ப நம்மளுக்கு வராது. இதிலே நம்மளுக்கு வந்து சரியாயிரும். ஸ்டார்டிங் லெவலில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இதிலே சரியாயிரும். அதுக்கப்புறம் விடாமல் ஃபுட்டில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல உணவுகளாக எடுத்துக்கோங்க, டெய்லி வாக்கிங் போங்க, நல்லா வாயை மூடி மென்று சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு நடுவில் தண்ணி குடிக்க வேண்டாம் யாருமே. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு 15 minutes முன்னாடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 15 minutes அப்புறமும் 15 minutes மட்டும் டைம் டுரேஷன்ஸ் வந்து விட்டுருங்க. அந்த டைம் மட்டும் வாட்டர் எதுவும் ரொம்ப இன்டேக்லாம் எடுத்துக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் தண்ணியெலாம் குடிக்கிறது பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இந்த பழக்கம் வச்சுருப்பாங்க. உணவு சாப்பிடும்போது ஒரு வாய் உணவு எடுத்துக்குவாங்க, ஒரு வாய் திரும்ப தண்ணி குடிச்சுக்குவாங்க. என்னன்னு கேட்டால் தொண்டையில் வந்து எனக்கு உள்ளே இறங்க மாட்டேங்குது, சிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ அப்படி பண்ணுறப்போ நம்ம சாப்பாடு வந்து நம்ம மெல்ல மாட்டோம். நம்ம அப்போது நம்மளுக்கு அந்த சலைவரி அமிலேஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபுட்டில் வந்து சேர்ந்து ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு டைஜஷன் வந்து நம்மளுக்கு நடக்காமல் உள்ளே போய் அடுத்து வரக்கூடிய என்சைம்ஸும் நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆகி நம்மளுக்கு வராது. அதனால தான் இந்த சர்க்கரை வியாதி வந்து மெட்டபாலிக் டிசார்டர்னால நம்மளுக்கு மெயினாக வருது. ஹார்மோனல் டிசார்டர் வந்து நம்ம பான்க்ரியாஸை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய சர்க்கரை வியாதி வந்து நம்மளுக்கு சரியாயிரும். மெட்டபாலிசம் டிசார்டர்னால நம்மளுக்கு வருது அப்படின்னா நம்ம உணவு முறையை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம மாற்றினோம் அப்படின்னா தான் நம்ம அந்த சர்க்கரை வியாதியிலேருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரி பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை சாறு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வித்தின் உங்களுக்கு 10 days வந்து உங்களுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் அவங்களுக்கு நார்மல் பண்ணிடலாம். கொடுக்கக்கூடிய டயட்டையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் ஒரு 3 months மட்டும் மருந்துகள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து HbA1c லெவல்ஸ்லாம் நம்மளுக்கு நார்மல் வந்துருச்சு அப்படின்னா மெடிசன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம வாக்கிங் அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் அது மாதிரி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே போதும், சர்க்கரை வியாதி நம்மளுக்கு திரும்ப வராது. பூரணமாக அதுலேருந்து நம்ம வெளி வந்துடலாம், நிரந்தரமாக நம்ம குணமும் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே வந்து லைஃப் லாங் வந்து மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. சர்க்கரை வியாதி எதனால் வந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு அதை கொஞ்சம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேம்மா, சர்க்கரை வியாதிக்கு நிச்சயம் தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி கால் பண்ணதுக்கு டாக்டர். வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவான பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கிருதிகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.